ஹாய், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருமே வந்து கடன் வாங்க, கடன் கொடுக்க, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராமிசரி நோட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம். ப்ராமிசரி நோட்னால் என்னன்னே தெரியாமல் எழுதி கொடுக்குறவங்க ஒரு பக்கம், அதை எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் வாங்குறவங்க ஒரு பக்கம், அதை வாங்கி வச்சு அப்படியே வருஷ கணக்கில் சேர்த்து வச்சு அதை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்ககிட்ட இருந்து எப்படி அந்த பணத்தை வாங்குறதுனே தெரியாமல் இருக்கிறவங்க ஒரு பக்கம். ஸோ இப்படி தான் வந்து அந்த ப்ரோ நோட் எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோ நோட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு கடன் உறுதிச்சீட்டு. நான் வந்து இவ்வளோ அமௌண்ட்டை இந்த டேட்டில் வந்து இவர்கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன், அவர் கேட்கும் போது நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறதுக்காக நான் எழுதி கொடுக்கக்கூடியதான் இந்த ப்ராமிசரி நோட்டு. இந்த ப்ராமிசரி நோட்டில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு கண்டிப்பான முறையில் டேட் இருக்கணும். ஏன் இந்த டேட் இருக்கணும்னு இவ்வளோ அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராமிசரி நோட்டுடைய வேலிடிட்டி பீரியட் அப்படிங்கிறது வெறும் 3 வருஷம் தான். இந்த ப்ரோ நோட்டில் கண்டிப்பாக டேட் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோ நோட்டோட வேலிடிட்டி பீரியட் வெறும் 3 வருஷம் தான். அதாவது நீங்கள் என்றைக்கு அந்த ப்ரோ நோட்டில் டேட் போட்டு கையெழுத்து போடுறீங்களோ அதிலிருந்து சரியாக 3 வருஷத்துக்கு மட்டும்தான் அந்த ப்ரோ நோட் செல்லுபடி ஆகும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ப்ரோ நோட்டை உபயோகப்படுத்தி உங்களால் அந்த பணத்தை திருப்பி கேட்கவும் முடியாது, இதை பயன்படுத்தி உங்களால் சிவில் கேஸ் கூட போட முடியாது. ஸோ அதனால கண்டிப்பான முறையில் ப்ரோ நோட்டில் டேட் ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கடுத்து இதில் என்ன இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ கடன் வாங்குறீங்க அப்படிங்கிறது என்னாலேயோ எழுத்தாலேயோ எழுதப்பட்டிருக்கணும். எதுக்கு என்னாலேயோ எழுத்தாலே எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்னா, வெறும் என்னால் மட்டும் எழுதப்பட்டிருந்தா எந்த ஒரு நம்பரை வேணால் நம்ம ஆட் பண்ணுறது மூலியமாக அந்த தொகையை மாற்றிட முடியும். அதனால தான் என்னால் எழுதப்பட்டதோடு சேர்த்து எழுத்தாலே எழுதணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இதில் கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னா, யார் கடன் வாங்குகிறாங்களோ அவங்களோட கையெழுத்து. கையெழுத்து போட தெரியல அப்படின்னா கை நாட்டு வைக்கணும். இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டணும். இது ரெஜிஸ்டர் பண்ணணுமா வேணாமா அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை கிடையாது. இது ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதணுமா அப்படின்னா தேவையே கிடையாது. ஒரு பேப்பரில் எழுதி அதில் 1 ரூபா ஸ்டாம்ப் மட்டும் ஒட்டி நீங்கள் கையெழுத்து போட்டாலே போதும். கண்டிப்பாக இதுக்கு 2 சாட்சி கையெழுத்து வேணும். எதுக்கு அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் உறுதிப்படுத்துறதுக்காக 2 சாட்சியங்களை வந்து எப்போவுமே கையெழுத்து வாங்குறது ரொம்ப நல்லது. இதில் வந்து கையெழுத்து போடுறவருடைய அட்ரஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா தான் ஒரு ப்ராமிசரி நோட் கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி ப்ராமிசரி நோட்டை 2 விதமாக எழுதலாம். ஒன்று ஆன் டிமாண்ட்லேயும் எழுதலாம், இல்லை டேட் ஸ்பெசிஃபை பண்ணி எழுதலாம். ஆன் டிமாண்ட் அப்படின்னா என்னென்னா, நான் எப்போ கேட்டாலும் நான் திருப்பி தந்துடுவேன் அப்படிங்கிறதா ஆன் டிமாண்ட். எப்போ டிமாண்ட் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபைட் டேட் இருக்கும், அந்த ஸ்பெசிஃபைட் டேட்குள்ளே நீங்கள் கொடுத்துருக்கணும். இப்போ ஆன் டிமாண்டாக இருந்துச்சு அப்படின்னா, எந்த டேட்டில் நீங்கள் ப்ராமிசரி நோட் எழுதுறீங்களோ அதுலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே கேஸ் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணலாம். இல்லை டிஃபால்ட்டு டேட்டில் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த டேட்லேருந்து 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த பணத்தை திருப்பி வாங்கலாம், இல்லை கோர்ட்டில் வந்து கேஸ் போடலாம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இருக்க வேண்டியது. இல்லைங்க, என்கிட்ட வந்து எதுவுமே எழுதாமலே கையெழுத்து வாங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் ஃபில் பண்ணாங்க, அப்படின்னா என்ன பண்ணுறது? இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன கேள்வி அப்படின்னா, இதுக்கான பதில் வந்து நம்ம சிவில் கோர்ட்டுக்கு போகும்போது தான் தெரியும். ஓகே, நம்மளால் பணத்தை வாங்க முடியல, 3 வருஷம் பீரியடுக்குள்ளேயே நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அப்போ என்னெல்லாம் பண்ணணும்? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளால் கோர்ட்டுக்கு போயிட முடியாது. ஒரு லாயர்கிட்ட போயிட்டு ஒரு லீகல் நோட்டீஸை நம்ம இஷ்யூ பண்ணணும். ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் இந்த மாதிரி இந்த தேதியில் வாங்கின பணத்தை எனக்கு நீங்கள் திருப்பி கொடுக்கணும், இல்லை அப்படின்னா உங்கள் மேலே நான் வந்து சிவிலில் வழக்கு தொடர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் மூலமாக வழக்கறிஞர் அறிவிப்பை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். வழக்கறிஞர் அறிவிப்பு கொடுத்ததுலேருந்து 15-30 நாளுக்குள்ளே அவங்ககிட்டருந்து எந்த ஒரு பதில் வருதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு, பதில் வந்துச்சுனாலும் அது உங்களுக்கு சரியான விருப்பத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் சிவில் கோர்ட்டை நாடலாம். சிவில் கோர்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, அது பெக்கினரி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். பெக்கினரி ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து நீங்கள் எந்த கோர்ட்டில் கேஸ் போடணும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லையா இல்லை சப் கோர்ட்லையா இல்லை முன்சிஃப்லையா அப்படிங்கிறது முடிவாகும். ஸோ அதே மாதிரி அந்த கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் ஃபைல் பண்ணணும். ஃபைல் போகும்போது ஃபஸ்ட்டு என்ன இம்பார்ட்டன் விஷயம் அப்படின்னா, கோர்ட் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் வந்து பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கோர்ட் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். கோர்ட் ஃபீ அப்படிங்கிறது வந்து ஒரு 6%, நீங்கள் மொத்த அமௌண்ட்டோடைய ஒரு 6% வந்து கோர்ட் ஃபீஸாக எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆயிரும். இதில் இம்பார்ட்டண்ட்டாக இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் எழுதி வாங்கும் போதே இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் எழுதியிருப்பீங்க. 3% வருஷத்துக்கு வந்து 3% வந்து நான் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா 12%க்குள்ளே தான் இருக்கணும். இல்லை நீங்கள் பேங்கிங்காக கமர்ஷியலாக வந்து நீங்கள் லோன் கொடுக்குறீங்க அப்படின்னா 18% வரைக்கும் இருக்கலாம். இதுக்கு மேலே எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, கோர்ட்டில் அவங்களால கேஸ் போட முடியாது, அது கந்து வட்டிக்கு வந்து போயிடும், கந்து வட்டி கேஸ்க்காக வந்து போயிடும். ஸோ வட்டி அப்படிங்கிறது வந்து இதுக்குள்ளே தான், வருஷ வட்டி வந்து 12%, ரொம்ப அதிகபட்சமாக சில பெக்யூலர் கேசஸில் மட்டும் 18% இருக்கலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா கந்து வட்டி கேஸ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து கேஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, கோர்ட்டோட ப்ரெசம்ஷன் என்ன அப்படின்னா,
யார் வந்து அந்த ப்ராமிசரி நோட்டில் கையெழுத்து போட்டிருக்காங்களோ அவங்க போட்டுக்கிட்டாங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராமிசரி நோட்டில் இருக்க விஷயம் எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி கோர்ட் ப்ரெசியூம் பண்ணும். அதாவது அதை அப்படியே ஏற்றுக்கும், அது இல்லைன்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பில் இருக்கவங்க தான் நிரூபிக்கணும். இல்லை அந்த கையெழுத்து என்னோடதே இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா கோர்ட் என்ன முடிவு பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்னு கேள்வி கேட்கும். நம்ம ஓகே எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு அனுப்பலாம் அப்படின்னு ரெண்டு தரப்பும் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த கையெழுத்து அவரோட தான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறதுக்காக எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு அனுப்புவாங்க. அந்த கையெழுத்து அவரோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டா கேஸ் வந்து நிற்காது. இல்லை கையெழுத்து அவரோடது தான் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ அடுத்த டிஃபென்ஸ் என்ன எடுப்பாங்கன்னா இவ்வளோ பணம் வாங்கவே இல்லை, நான் எழுதி கொடுக்கவே இல்லை, வெறும் நோட்டை தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாலும் இதை யார் ப்ரூஃப் பண்ணும் அப்படின்னா சொல்கிற தரப்பினர் தான் ப்ரூஃப் பண்ணும். இவ்வளோ தான் நான் வாங்கினேன், இதுதான் வந்து அதுக்கான ப்ரூஃப், அந்த தேதியில் நான் வாங்கின பணத்துக்கான பேங்க் டீட்டெயில்ஸ் இது தான், அந்த டிரான்சாக்ஷனுக்கான டீட்டெயில்ஸ் இது தான், இல்லை கூட இருந்தவங்க இதை தான் பார்த்தாங்க அப்படின்னு சாட்சியங்கள் சொல்கிறது. இது மூலயமா நீங்கள் எவ்வளோ பணம் வாங்கினீங்க அப்படிங்கிறத உங்களால் நிரூபிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட்டை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ப்ராமிசரி நோட்டுக்கு லிமிடேஷனே கிடையாது, எத்தனை கோடி வேணாலும் நீங்கள் ப்ராமிசரி அமௌண்ட் அதில் வந்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 2 கோடி 3 கோடி கூட போடலாம். ஆனால் அதை வந்து கோர்ட்டில் போய் நிற்கும் போது இந்த 2 கோடிக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஆக்சுவலாகவே வந்து நீங்கள் ஐடிலாம் பே பண்ணுறீங்க, பெரிய அமௌண்ட் தான் வந்து உங்களோட ட்ரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த அமௌண்ட் போட்டிருக்கலாம், அந்த அமௌண்ட் நீங்கள் வாங்கலாம். இல்லை நான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து ப்ராமிசரி நோட்டில் சைன் வாங்கி வச்சுருக்கேன், கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஐடி இஷ்யூஸ் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு கோர்ட்டுக்கு போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 3 வருஷம் பீரியடுக்குள்ளேயும் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போனால் மட்டும்தான் உங்களுக்கான பணம் திருப்பி கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் எத்தனை கோடி கொடுத்துருந்தாலும் 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ப்ராமிசரி நோட்டை வச்சு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் இன்னொன்று கேட்கலாம், இப்போ ஒருவேளை ப்ராமிசரி நோட் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தவர் இறந்து போயிடுறாரு, அந்த 3 வருஷ காலத்துக்குள்ளேயே இறந்து போயிடுறாரு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அவருக்கு ஏதாவது சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்து யாருக்கு போகுமோ, அதாவது அவருடைய லீகல் ஹேஸ் வாரிசுகள் மேலே வந்து நம்ம வந்து கேஸ் போடலாம். ஏன்னா அந்த சொத்து அவருடையது தானே, ஸோ அந்த சொத்தை அட்டாச் பண்ணுறதுக்காக லீகல் ஆஸை வந்து ரெஸ்பாண்டண்ட்டாக போட்டு நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம். இந்த கேஸுக்கும் முதல்ல சொன்ன மாதிரி அதே விஷயங்கள் தான் பொருந்தும். 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் லீகல் ஆஸ்கிட்ட வந்து அந்த இதை வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ரீசன்ட் கேஸஸ்லாம் நிறையா இருக்குது. ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கப்புறம் காலாவதியான பத்திரத்தை வச்சு ஒய்ஃப் கொஞ்சம் படிக்க தெரியாதவங்க அவங்க எல்லாத்தையும் ஏமாற்றி நிறையா வட்டி முதலீடு இதெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக சொல்லலாம், என்னால் பணம் திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா சட்டம் உங்களுக்கு 3 வருஷத்துக்குள்ளே மட்டும்தான் உங்களுடைய ப்ரோ நோட்டை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. சரி நான் வந்து ஜட்மெண்ட்டும் வாங்கிட்டேன், எனக்கு ஃபேவரெல்லாம் வாங்கிட்டேன், பணத்தை அவர் திருப்பி தரமாட்டேங்கிறாரு, என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போடணும். அதாவது அந்த ஜட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர் பேரில் ஏதாவது சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்தை அட்டாச் பண்ணலாம். அந்த சொத்தை அட்டாச் பண்ண சொல்லி ஜட்மெண்ட்டும் வாங்கலாம். அப்படி வாங்கினீங்க அப்படின்னா அந்த சொத்தில் இருக்கக்கூடிய இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதை உங்களுக்கு ஆக்ஷனில் அதாவது ஏலத்தில் விட்டு அதுலேருந்து வரக்கூடிய பணத்தில் உங்களுக்கு தேவையான முதலும் வட்டியும் சேர்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சில நேரங்களில் வந்து கோர்ட் என்ன முடிவு பண்ணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ட் ஃபீஸ்லேருந்து எல்லா விஷயத்தையும் கட்டுறீங்க இல்லையா, கோர்ட் ஃபீஸு வக்கீல் ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வரும். இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து கூட உங்கள்கிட்ட எதிர்த்தரப்புலேருந்து வாங்கி கொடுக்கறதுக்கான இதுவும் வந்து கோர்ட்டுக்கு இருக்குது. ஏன்னா நிறைய இதில் வந்து காஸ்ட் சேர்த்து போடுவாங்க, இந்த காஸ்ட்டையும் சேர்த்து கொடுங்க, பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அவங்க செலவு பண்ண அமௌண்ட்டையும் திருப்பி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஜட்மெண்ட் போடுவாங்க. ஸோ நீங்கள் ஜட்மெண்ட் வாங்கிட்டீங்க, இபி போட்டும் வாங்கிட்டீங்க, சொத்துலேருந்து வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அவருக்கு சொத்தும் இல்லை, அவரால் திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ண முடியும்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவரை வந்து பணம் கொடுக்குற வரைக்கும் சிவில் ப்ரிசனில் அடைக்கிற மாதிரி நம்ம வந்து கோர்ட்டில் ஆர்டர் வாங்கலாம். இந்த 3 விஷயம் தான் பண்ண முடியும். சரி ஓகே, இதுக்கப்புறம் டெப்டர் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு, நான் வந்து கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரோ நோட்டை வச்சுட்டு கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. சிவில் ஜூரிஸ்டிக்ஷனில் மட்டும்தான் உங்களால் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியும். இவ்வளோ தான் நீங்கள் ப்ரோ நோட்டை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.